ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கிதாஸ் கிச்சன். நான் வந்து ஒரு பூஜை ரூமுக்காக ஒரு பொருள் வாங்கியிருக்கிறேன். அது வந்து ரொம்ப நாளாக வாங்கணும் ஆசைப்பட்ட பொருள். நமக்கு மனசில் எப்போ பார்த்தாலும் தோணும் பாருங்க, இந்த பொருளை பார்த்தோன்னே வாங்கணும், அதை பார்த்தோன்னே வாங்கணும், இந்த பொருளை எப்படா நம்ம வாங்குவோம், எப்படா வாங்குவோம்னு. அதே மாதிரி எனக்கு அடிக்கடி தோணும் பொருள் தான், ரொம்ப ஆசைப்பட்ட பொருள். ஒரு நாள் எதேச்சியாக கிடச்சிச்சு, அன்னைக்கு நான் அந்த பொருளை வாங்குவேன் நினைக்கவும் இல்லை, அன்னைக்கு அந்த பொருளை வாங்குவேன்னு எதிர்பார்க்கவும் இல்லை. அந்த பொருளை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷமாயிருச்சு, உடனே பார்த்த உடனே வாங்கிட்டேன். இதுதான் அந்த பொருள், ரொம்ப நாளா வாங்க ஆசைப்பட்ட பொருள். இது குபேர பானை. இந்த பானை உங்கள்ட்ட காமிக்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, ஏன்னா ரொம்ப நாளா அதை வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப கிடைச்சிடுச்சு. இது பெயிண்ட் அடிச்சு இந்த மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. மண்பானை கடையில பிளைனா வெறும் மண்பானையில கூட செஞ்சிருக்கும், அந்த மாதிரி கூட வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி டெக்கரேஷனோட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு இது மாதிரி கிடைச்சிருச்சு, பார்த்தோடனே பிடிச்சிருச்சுங்க, அதை வாங்கிக்கிட்டேன். இதை வந்து பூஜை ரூம்ல வச்சுக்கிறதுக்காக இதை வாங்கியிருக்கேன். இதை கிழக்கு பார்த்து வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா வடக்கு பார்த்து கூட நம்ம வச்சுக்கலாம். இதுல என்னென்ன பொருள் போட்டு வைக்கணுங்கிறதையும் எப்படி வைக்கணுங்கிறதையும் உங்கள்ட்ட நான் இப்ப காமிக்கிறேன். இப்ப நல்லா சுத்தமா தொடச்சிக்கோங்க. இப்ப இந்த பானை எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்குவோம். பித்தளை தட்டுல இந்த பானையை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பித்தளை தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க, அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அந்த தட்டில் கொஞ்சமாக பூ வச்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டில் பூ வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த பெரிய பானையை வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு பச்சரிசி சேர்த்துக்கலாம். கீழே உள்ள பானையில் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. பச்சரிசி மட்டும்தான் வைக்கணும், வேறு எந்த அரிசியும் வைக்கக்கூடாது, பச்சரிசி தான் வைக்கணும். நல்லா ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேல இந்த சின்ன பானையை வச்சுக்கோங்க. இதுல இப்ப நம்ம தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம். தோரம் பருப்பு இந்த அளவுக்கு ஃபுல்லா வச்சுக்கோங்க. இதுக்கு மேல இந்த சின்ன பானையை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பானையில இப்ப நம்ம சில்லறை காசு போட்டுக்க போறோம். இந்த எந்த காயின், ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் எந்த காயின் வேணாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட 5 ரூபாய் காயின் இருந்துச்சு, நான் 5 ரூபாய் காயின் போட்டுக்கிறேன். காயினும் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இது மாதிரி 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஏலக்காய் போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. இதையும் நம்ம பூஜை ரூமில் வைக்கிறோம்னா நம்மக்கிட்ட எப்போவுமே தனமும் தானியமும் குறையில்லாமல் இருக்கணும். அரிசி பருப்பு செல்வம்லாம் நம்மகிட்ட குறைவில்லாமல் இருக்கணுங்கிறதுனால தான் நம்ம வச்சு சாமி கும்பிட்றோம். ரொம்ப இது மாதிரி வச்சு சாமி கும்பிட்டா ரொம்ப விசேஷம். எப்போதும் வெள்ளி சாமிக்கு சாம்பிராணி போடும்போது இதுக்கு சாம்பிராணி காமிச்சிக்க வேண்டியதான், ஊதுபத்தி காமிச்சிக்க வேண்டியதான். இதில் உள்ள பொருள் அரிசி பருப்பெல்லாம் எப்போ மாற்றணும்னா பௌர்ணமி அன்னைக்கு மாற்றிக்கோங்க. அரிசியையும் பருப்பையும் நம்ம சமைக்கிறதுனா சமைச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம பறவைங்களுக்கு போகிறதுனா போட்டுக்கலாம். இதில் உள்ள காயினை என்ன பண்ணோம்னா நம்ம வந்து இப்போ நகை எது வாங்கினோம்னா அதுக்கு சேர்த்து நம்ம அந்த காசோட சேர்த்து நகையை வாங்கிக்கலாம். அப்படி நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம நகை வாங்க மாட்டோம். கோயில்களுக்கு கண்டிப்பாக எப்பயுமே நம்ம போவோம். மாசத்துல ஒரு நாள் வாரத்துல ஒரு நாளாவது கோயிலுக்கு போவோம். அப்ப அந்த கோயிலுக்கு போறப்ப கோயிலுக்கு பூ வாங்கிக்கலாம், கோயிலுக்கு வாங்கி போட்டுக்கலாம். அது மாதிரி உப காரியத்துக்கு இந்த காசு எடுத்து செலவு பண்ணிக்கோங்க. கோயில்களுக்கு போறப்ப இந்த காசு எடுத்து செலவு பண்ணிக்கலாம். அதனால இந்த குபேர பானையை பாத்தீங்கன்னா பூஜை ரூம்ல வச்சு சாமி கும்பிடுங்க, ரொம்ப விசேஷம். நம்ம கிட்ட குறைவில்லாத தனமும் தானியமும் எப்பவும் நம்ம கிடைக்கும், அதனால பூஜை ரூம்ல வச்சு சாமி கும்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லக்ஷ்மி குபேரனே, லக்ஷ்மி குபேரனே, தனதான்ய நாத.